வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல தல அஜித் சார் நடிப்புல தல அஜித் சாரோட 50வது படமா வெளியான படம் தான் மங்கத்தா. மங்கத்தா படத்துல தல அஜித் சார் சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாரு. மங்கத்தா பட ரிலீஸுக்கு முன்பு தல அஜித் சார் பொதுமக்களோட பாதுகாப்புக்காகவும் ரசிகர்களோட நலன் கருதியும் தனக்குன்னு எந்த ஒரு ரசிகர் மன்றம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ரசிகர் மன்றத்தையே கலைச்சிருந்தாரு. அந்த சமயத்துல ரசிகர்கள் இல்லாம மங்கத்தா படம் எப்படி ஓடும்? அதுவும் தல அஜித் சார் சால்ட் அண்ட் பெப்பர் லுக்குள்ள நெகட்டிவ் ரோலை நடிச்சிருக்காரு, கண்டிப்பாக மங்கத்தா படம் ஃப்ளாப்பு தான் ஆகும் அப்படின்னு பலரும் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் தல அஜித் சார் தன்னோட ரசிகர் மன்றங்களை கலைச்சிட்டு கொஞ்சம் கூட மனம் தளராமல் தல அஜித் சார் தைரியமாக சால்ட் அண்ட் பெப்பர் லுக்குள்ள அதுவும் நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் மங்கத்தா படத்தில் நடிச்சிருந்தாரு. 2011 தல அஜித் சாரோட 50வது படமாக மங்கத்தா படமும் ரிலீஸ் ஆச்சு. தல அஜித் சாருக்கு ஒன் ஆஃப் தி ஆல் டைம் பிளாக்பஸ்டர் படமாகவும் அமைஞ்சது. மங்கத்த படம் தளரசிகர்களையும் தாண்டி அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலையும் மாபெரும் வரவேற்பு பெற்று வசூல் ரீதியாகவும் பல சாதனைகளை படைச்சிருந்துச்சு. விநாயக் மகாதேவா தல அஜித் சார் மங்கத்த படத்தில் கொல மாசா நடிச்சிருந்தாரு. மங்கத்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் இருக்கும் பல சினிமா நடிகர்கள் தல அஜித் சாரோட சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மங்கத்த படத்துக்காக யுவன் சங்கர் ராஜா கம்போஸ் பண்ண பிஜிஎம்மும் தீமேசிக்கும் இன்றளவும் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்பவும் கூட மங்கத்த படத்தோட தீமேசிக்கு தான் பலரும் மொபைல் ரிங் டோனாக யூஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் வசூல் ரீதியாக பார்த்தோம்னா எந்திரன் படத்துக்கு அப்புறமா தல அஜித் சாரோட மங்கத்த படத்தோட வசூல் தான் பெருமளவு பேசப்பட்டுச்சு. தயாரிப்பாளர், தியேட்டர் ஓனர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னு அனைவருக்குமே மங்கத்த படம் அதிக அளவில் லாபத்தை கொடுத்துருந்துச்சு. மங்கத்த படத்தோட இந்த மாபெரும் வெற்றியை தொடர்ந்து மங்கத்த 2 எப்போ வரும் அப்படின்னு தான் ஒட்டுமொத்த தலரசிகர்களும் வெறித்தனமாக காத்துட்டு இருக்காங்க. இது குறித்து வெங்கட் பிரபுவிடம் அஜித் ரசிகர்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்டிருக்காங்க. மங்கத்த 2 வருமா வராதா, படப்பிடிப்பை எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தல ஃபேன்ஸ் வெங்கட் பிரபுவிடம் பல கேள்விகளை முன் வச்சிருந்தாங்க. அதற்கு வெங்கட் பிரபுவும் மங்கத்த படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்ச உடனே மங்கத்த படத்தோட 2 பாகத்துக்கான கதையும் தல அஜித் சாரிடம் சொல்லியிருக்கேன். அந்த கதை தல அஜித் சாருக்கும் பிடிச்சு போயிருக்கு. தல அஜித் சாரோட கால் ஷீட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தல அஜித் சார் ஓகே சொன்னா மங்கத்த 2 படத்தோட படப்பிடிப்பை உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பல பேட்டிகளில் வெங்கட் பிரபுவே வெளிப்படையாக தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில் வெங்கட் பிரபு தான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த மங்கத்தா 2 படத்தோட கதையில் சில திருத்தங்களை செஞ்சு தல அஜித் சாருக்காகவே பக்கா மாசா மங்கத்தா 2 படத்தோட கதையை செதுக்கியிருக்காராம். மேலும் வெங்கட் பிரபு தல அஜித் சாரை வச்சு இன்னொரு முழுநில காமெடி படத்தை டைரக்ட் பண்ணுறதுலையும் ஆர்வமாக இருக்காராம். ஆனால் தல ஃபேன்ஸ் வந்துட்டு தல அஜித் சார் பாசிட்டிவான கதாபாத்திரங்களை நடிக்கிறத விட நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் நடித்தா கொல மாசா இருக்கும் அப்படின்னு வெங்கட் பிரபுவிடம் தங்களோட வேண்டுகோள்களை முன்னே வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் பிரபல மீடியா ஒன்று சீக்கிரமாகவே மங்கத்தா 2 படத்துக்கான படப்பிடிப்புகளை படக்குழு ஸ்டார்ட் பண்ண இருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. உடனே தல ஃபேன்ஸ் வந்துட்டு வெங்கட் பிரபுவை டேக் பண்ணி விரைவில் மங்கத்தா 2 படத்தோட ஷூட்டிங் உண்மையாக வெங்கட் பிரபு சார் அப்படின்னு கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு வெங்கட் பிரபுவும் திங்க் பண்ணுற மாதிரியான எமோஜியை பதிலாக கொடுத்துருக்காரு. இதிலிருந்தே மங்கத்தா 2 படத்துக்கான வேலைகள் ப்ராசஸிங்கில் தான் இருக்குது அப்படின்றதும் தெளிவாக தெரியுது. மேலும் தல ஃபேன்ஸ் வந்துட்டு இந்த செய்தியை மங்கத்தா 2 அப்படின்ற ஹேஷ்டேக்கோடு இந்தியாவில் ட்ரெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. மங்கத்தா 2 படம் உருவாச்சுன்னா அந்த படத்துக்கு பிரபல தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் நிறுவனம் ப்ரொடியூஸ் பண்ணவும் அதிக வாய்ப்பு இருக்குது. அநேகமாக மங்கத்தா 2 தல அஜித் சாரோட 61வது படமாக இருக்கவும் அதிக வாய்ப்பு இருக்குது. தல அஜித் சார் இப்போது ஹச் நோத் டைரக்ஷனில் போனி கபூர் ப்ரொடக்ஷனில் வலிமை அப்படின்ற படத்தில் கமிட்டாக இருக்காரு. சென்னை ஹைதராபாத்னு இதுவரைக்கும் 45% கம்ப்ளீட் ஆயிருக்கும் வலிமை படத்தோட படப்பிடிப்பு கொரோனா ஊரடங்கு காரணமாக தற்காலிகம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. செப்டம்பர் இறுதி இல்லைனா அக்டோபர் ஸ்டார்டிங்கில் வலிமை படத்தோட படப்பிடிப்பு மீண்டும் ஸ்டார்ட் ஆகும்னோ எதிர்பார்க்கப்படுது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெங்கட் பிரபு டைரக்ஷனில் தல அஜித் சார் நடிப்பில் தல அஜித் சாரோட 61வது படமாக மங்கத்தா 2 படம் உருவாச்சுன்னா மிரட்டலாக இருக்குமா இருக்காது அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சினிமா, அரசியல், விளையாட்டு, மீம்ஸ் மட்டும் இல்லாமல் உங்கள் ஊர் செய்திகளையும் தெரிஞ்சுக்க இந்த டிக்டிக் நியூஸ் ஆப்பை யூஸ் பண்ணுங்கள். இதில் தங்கமிலை தினசரி ராசி பலனும் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள். தமிழர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.